நம்ம சிம்பிளான மீன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வெளியில் ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். 1/2 கிலோ ரோகு மீன் எடுத்து வச்சுருக்கேன். மீன் மசாலாவுக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 2 டீஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, சிறிதளவு எலுமிச்சைப்பழம் ஜூஸும் கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி மசாலா நல்லா கெட்டியாக பிசைஞ்சு வச்சுட்டு நம்ம மீனில் அப்ளை பண்ணிடலாம். எண்ணெய் கண்டிப்பாக சேர்த்துணும், அப்போ தான் மீனில் நல்லா ஒட்டி உங்களுக்கு உடையாமல் வரும். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு தண்ணியை எடுத்து வச்சிடலாம். அப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு மீன் உடையாது, அதே மாதிரி மசாலாவும் பிரிஞ்சு வராது. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா வாசமாக இருக்கும் பாருங்கள், மசாலா கீழே ஒட்டவே இல்லை. மீன் வறுவல் ரெடி. மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.